ஹலோ ஹலோ மை டார்லிங் ஹே டாட் என்ன பண்ணிட்டு இருக்க இப்போதான் கிளம்பி வெளிய போயிட்டு இருக்கேன் டாட் குட் உனக்காக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் நம்ம வீட்டு வாசல்ல காத்துட்டு இருக்க டாட் ரியலி வாவ் எல்லாம் உனக்காக தாமா ஓ என்கேஜ்மென்ட்க்கு நான் gift கொடுக்கலன்னா இந்த அப்பாவை சும்மா விட மாட்டல gift என்னன்னு பாரு ஓகே டாட் என்ன gift னு நான் உடனே போய் பார்க்கறேன் I can't believe this. Thank you so much. There is one more surprise. Huh? Really? Yeah, come fast. Okay. Wow, this is so nice. ஸ்ட்ரைட்டா வந்துட்டே இரு நான் உனக்கு சொல்றேன் இப்போ என்ன பண்றது டாட் அப்படியே ரைட்ல டர்ன் பண்ணு நவ ஸ்டாப் தி கார் இங்கயா இங்க என்ன சர்ப்ரைஸ் டாட் சொல்றேன் வெயிட் பண்ணு கார் ஸ்டியரிங் முன்னாடி ஒரு பொம்மை இருக்குல்ல அந்த பொம்மை தலை மேல ஒரு பட்டன் இருக்கு அத இப்ப பிரஸ் பண்ணு பட்டனா எந்த மாதிரியான விசித்திரங்களும் நமக்கு நடக்கலாம் அந்த மாதிரியான விசித்திரங்கள் நமது மனித குலத்தையே நாசமாக்கலாம் இந்த விசித்திரங்கள் நடப்பதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் கேள்விக்குறி ஒன்றே நமக்கு பதிலாக கிடைக்கிறது ஆனால் நமது டீம் அந்த மாதிரி விசித்திரமான ஒரு ஊரை கண்டுபிடித்து இந்த கேள்விக்கான பதிலை சாட்சியுடன் அளிக்கிறது இதுவரை விடை கிடைக்காத இது போன்ற விசித்திரமான நிகழ்வுகளுக்கு நமது நிர்வாகிகளும் அந்த ஊர் மக்களும் சரியான விடையை தருவார்களா பார்க்கலாம் எஸ்கியூஸ் மீ மேடம் திருச்சி நாராயணசாமி சார பார்க்கணும் என்கிட்ட அப்பாயின்மெண்ட் கூட இருக்கு மேடம் அவர் ரெக்கார்டிங்ல இருக்காரு சார் ஒரு 10 நிமிஷம் ஆகும் நீங்க அங்க வெயிட் பண்ணுங்க அவர் வருவாரு சார் ஆ கூட உங்களை பார்க்க அமுதேஸ்வரன் ஒருத்தர் வெயிட் பண்றாரு ஓ என்ன ரே அம்ரிஷா ஆமா எங்க உட்கார வச்சிருக்க உங்க கேபின்ல வெயிட் பண்றார் சார் ஆ நான் அத வந்தறப்போ சொல்லிறேன் சார் ஆ ஹலோ சார் ஹலோ மிஸ்டர் சுவாமி நைஸ் மீட்டிங் சார் நைஸ் மீட்டிங் உட்காருங்க அப்புறம் காபியா டீயா சார் இல்ல எனக்கு வேண்டாம் சொல்லுங்க சார் நான் என்ன பண்ணனும் எனக்கு சொந்தமங்க ஒரு பங்களா இருக்கு ரொம்ப காஸ்ட்லியான ப்ராப்பர்ட்டி ஓகே அத நல்ல விலைக்கு வித்துட்டு போலாம்னு தான் நான் இப்ப இந்தியாக்கே வந்திருக்கேன் ஆனா அது நடக்கற மாதிரி இல்ல அந்த பங்களாவ சுத்தி இருக்கிற ஜனங்க தான் இதுக்கு காரணம் அந்த பங்களாக்குள்ள பேய் இருக்கு பூதம் இருக்குன்னு சொல்லி வாங்க வர எல்லாரையும் பயமுறுத்திறாங்க அதனால இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு யார் முன் வரல ஒரு தடவை நீங்க இந்த பங்களாக்குள்ள வந்து ஜனங்க சொல்ற மாதிரி இந்த இடத்துல பேய் பூதம் எதுவும் இல்ல தைரியமா போகலாம்னு உங்க சேனல் மூலமா சொன்னீங்கன்னா அதுக்கு அப்புறம் ஜனங்களும் இத பத்தி எதுவும் பேச மாட்டாங்க அந்த பங்களா விக்கிறதுல எனக்கும் எந்தவித ப்ராப்ளமும் இருக்காது சார் சார் உங்க பங்களாவ விக்கணும்னு நாங்க இந்த மாதிரி புரோகிராம்ல பண்ணனும்னு அவசியம் இல்ல சார் இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும்னு தான் கேக்குறேன் அந்த பில்டிங் எங்க இருக்கு இங்க இருந்து 80 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு சார் ராஜா பங்களான்னு பேரு ராஜா பங்களாவா என்னாச்சு சார் அங்க விசித்திரமாவும் பயங்கரமாவும் நிறைய சம்பவங்கள் நடக்கறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார் அந்த ஜனங்க மாதிரி நீங்களோ ஆக்சுவலி அந்த பங்களாவை இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு புரோகிராம் பண்ணனும்னு நானும் ஐடியா பண்ணியிருந்தேன் எங்க அதிர்ஷ்டத்தை பாத்தீங்களா நீங்களே நேர்ல வந்திருக்கீங்க சரிங்க சார் நாங்க அந்த பங்களாவுக்கு போறோம் எங்க டீமை நான் ரெடி பண்ணிக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விவரமும் தெரியும் அங்க பேய் இல்ல ஒரு மண்ணு இல்லங்கிறது பார்க்கலாம் சார் ஓகே தேங்க் யூ நல்ல இருட்ட கட்டன ஹலோ அப்பா ஆபரேஷன் ஒன் சக்சஸ் நெக்ஸ்ட் ஆபரேஷன் போலாம் ஓகே பாஸ்